முதல் வாசகம் பன்னிரண்டு அடிக்கற்களின் மீதும் ஆட்டுக்குட்டியின் பன்னிரண்டு திருத்துதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருவசங்கள் ஒன்பது முதல் பதினான்கு முடிய சகோதரர் சகோதரிகளே ஏழு வானதூதர்கள் ஒருவர் வந்து வா ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார் தூயாவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதுதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார் திருநகரான எரிசலே கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார் அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று விழையுயர்ந்த கல் போன்றும் படிக கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துளங்கியது அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் பனிரெண்டு வாயில்களும் இருந்தன வாயில்களுக்கு பொறுப்பாய் பன்னிரண்டு வானதூதர்கள் நின்றார்கள் இஸ்ரேல் மக்களுடைய பன்னிரண்டு குளங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன கிழக்கே மூன்றும் வடக்கே மூன்றும் தெற்கே மூன்றும் மேற்கே மூன்றுமாக அவை அமைந்திருந்தன நகரின் மதில் பன்னிரண்டு அடிக்கற்களை கொண்டிருந்தது அவற்றில் ஆட்டுக்குட்டியின் பன்னிரண்டு திருத்துதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவரே உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் ஆண்டவரே உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் மாண்டிதற்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது ஆண்டவரே உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சி அறிவிப்பார்கள் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் அவர்தம் செயல்கள் யாவும் இறக்க செயல்களே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் ஆண்டவரே உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சி அறிவிப்பார்கள் நற்செய்தி வாசகம் இவர் உண்மையான இசையலர் கபடற்றவர் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஒன்று கூடிய அக்காலத்தில் பிழிப்பு நத்தனியேலை போய் பார்த்து இறை திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டோம் நாசனத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார் அதற்கு நத்தனியே நாசிரியத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார் பிழிப்பு அவரிடம் வந்து பாரும் என்று கூறினார் நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு இவர் உண்மையான இஸ்ரேலர் கவடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார் நத்தனியேல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார் இயேசு பிழிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார் நத்தனியல் அவரைப் பார்த்து ரபி நீர் இறைமகன் நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார் அதற்கு ஏசு உமை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர் இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மகப்புகள்